தலைப்புச் செய்திகள். மின்னணு கழிவுகளை சிறந்த முறையில் கையாண்டு பொருளாதாரத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்களின் ஒத்துழைப்பு தேவை, பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு விவசாயிகள் பலத்த வரவேற்பு. இடைத்தரகர்கள் இன்றி விளைபொருட்களை நேரடியாக விற்பனை செய்ய முடிவதாக கருத்து. கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ள சேத பகுதிகளை பார்வையிட்டார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நிவாரண நடவடிக்கைகளை துரிதப்படுத்த உத்தரவு. சென்னை சேலம் எட்டு வழி விரைவு சாலை திட்டத்தை செயல்படுத்த உச்சநீதிமன்றம் அனுமதி. புதிய அறிவிக்கை வெளியிட்டு நிலங்களை கையகப்படுத்த தமிழக அரசுக்கு உத்தரவு. பிரிட்டனில் உலகின் முதல் கொரோனா தடுப்பூசி பயன்பாட்டிற்கு வந்தது. 90 வயது பெண்மணிக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இந்திய அணிக்கு எதிரான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி 12 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஆஸ்திரேலிய அணி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.